வணக்கம் உங்கள் மீனவன். பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பாறை மீனை வந்து எடுத்து அப்படியே அதை கிழிச்சு உப்பு வச்சு பற்ற கருவாடு செய்ய போறோம். மண்ணுக்குள்ள புதைச்சு செய்ய போறோம். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து பற்ற கருவாடு செய்முறையை நம்ம பற்ற கருவாடு நீயான என்ன நிகழ்ச்சியில் வந்து நம்ம சொன்னோம். பற்ற கருவாடு வந்து குழம்பு வச்சா அதில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பற்ற கருவாடு வந்து வெயிலில் காய வைக்க மாட்டாங்க. மற்ற மீனை மாதிரி வெயிலில் காய வச்சு அந்த கல் மாதிரி செய்ய மாட்டாங்க. அது மாவு மாதிரி இருக்கும். எப்படின்னா மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு அப்படியே முழுசாக வச்சோம்னா, ஒரு பத்து நாள் கழிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே அந்த ஈரப்பசையெல்லாம் மண் உறிஞ்சு அப்படியே கறி வந்து அப்படி ஒரு மாறு மாவு மாதிரி இருக்கும். அப்படியே குழம்பு வச்சோம்னு வைங்களா, அந்த குழம்புல மீன் கரைஞ்சி அப்படியே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அந்த பற்றுக்கருவாடு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். முதல்ல மீன் அதுக்காண்டி ஒரு பெரிய பாறை எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை கழுவ போகிறோம். கீரியாச்சு, இப்போ அதை கழுவுவோம். இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே மீனில் மஞ்சளை தடவிடுவோம். நம்ம மஞ்சளை தடவி இப்போ வந்து நம்ம அப்படியே உப்பு வந்து நல்லா போட்டுக்கிடுவோம். ஏன்னா கருவாடு வந்து உப்புல இருக்க இருக்க தான் கருவாடுல வந்து புழு பிடிக்காது. அப்படியே மடிச்சு அண்ணா வந்து நம்ம பற்ற கருவாடு செய்யறத பாத்துட்டு பண சீவுறத பாதியில ஓட்டு வந்திருக்காப்ல. பதினியாட்ட தர மாட்டிக்கிய பத்தாவது நைட்டுக்கு பத்தாவது சாப்பாடு சொல்றாங்க அவங்கள்ட்ட. இங்க பாருங்க, இங்க காமிங்க. அவங்கள்ட்ட நைட்டுக்கு தான் சாப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. பத்தாதான் நைட்டுக்கு பத்தாவது மொசமான ஆளுக்கார காணாதான். உங்க ஊருக்கு தூக்கிட்டு போறீங்களா? சாப்பிடுவாங்களா? இந்த பாருங்க எப்படி வர்றாப்புல பாருங்க. அகோரி மாதிரி இருக்கீல, அகோரி மாதிரி இருக்கீல, அகோரி ஆசி ஆசி. ஆமா, அந்த மாதிரில இருக்கிய அண்ணனுக்கு சட மட்டும் இல்ல, இல்லைன்னா அகோரி அப்படியே சாக்கில வச்சு கட்டிடும். உப்புற மாதிரியா சார் இந்த பாக்கெட் பிள்ளை பையங்க எடுத்துருவோம். நல்ல சடம்பு சாக்குல வந்துக்கிட்டு சுத்தியாச்சு. சுத்திட்டு ஒரு ஓலப்பாயில வச்சாச்சு. ஏன் சடம்பு சாக்குல சுத்துறோம்னா, அந்த சடம்பு வந்து அந்த ஈரத்தை வந்து அப்படி எடுத்துரும். இதே வந்து நீங்கள் வந்துக்கிட்டு இந்த பிளாஸ்டிக் சாக்கில் சுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் சாக்கில் சுற்றுறத விட சடம்பு சாக்கில் சுற்றும் போது தான் அது வந்து பற்ற கருவாடுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி சாப்பாடில் வாழையில சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த இது இது ஒரு ப்ராசஸ். அப்படி நம்மட்டு அந்த நம்மட்டு சூப்பராக ஒரு குடி செய்யணும். கத்திடு இப்போ வந்து நம்ம சாக்கை விரிச்சுக்கணும். அப்படி ஒண்ணு சென்று கயிறு ஒண்ணு அந்த சாக்கடை
அடையாளத்துக்கு வந்து நம்ம இந்த தூரை வச்சிருவோம். தூக்கி இப்போ வந்து இந்த கருவாடை பதச்சாச்சு. ஒரு 10 நாள் கழிச்சு எடுப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத பாருங்க. அன்னைக்கு நம்ம இதை மண்ணுக்குள்ள பதச்சோம். கிட்டத்தட்ட 12 நாள் ஆயிட்டு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு பெயிண்டிங் வேலை ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பதச்சோம். அவங்களும் பெயிண்டிங்லாம் உள்ளெல்லாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு ஊருக்குங்கெல்லாம் போயிட்டாங்க. போய் அவங்க போய் ஒரு 6-7 நாள் ஆயிட்டு. கிட்டத்தட்ட 12 நாள் இருக்கும். 10 நாள் வச்சாலே போதும். நம்ம 12 நாளைக்கிட்ட வச்சாச்சு. ஏன்னா கொஞ்சம் வேலைகளும் இருந்ததுனால உடம்பு கொஞ்சம் சரியில்லை. குடல்லாம் மாறி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குரல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா ஆனதுக்கப்புறம் இப்போ எடுப்போன்னு சொல்லி இப்போ வந்து எடுக்கிறோம். நீங்கள் மெயினாக கேட்கலாம், பட்டக்கடவுள் மண்ணுக்குள்ளே பேச்சு வச்சியில் புளு பிடிக்குமா அப்படின்னு. உப்பு வச்ச உப்பு வைக்கிற எந்த பொருளையுமே அவ்வளோ சீக்கிரம் புளு பிடிக்காது. ஆனால் உப்பு நிறையா வைக்கணும், ஒரு அளவு கரெக்டாக வைக்கணும். நீங்கள் கம்மியாக வச்சுட்டீங்கன்னா புளு பிடிச்சிரும், அதிகமாக வச்சுட்டீங்கன்னா கறி ரொம்ப உப்பாக மாறிடும். இது ரொம்ப கவனமாக வைக்கணும், அவ்வளோதான். வந்து தம்பி மரியாதை செய்ய தோண்ட விட்டாச்சு. தூக்கு தூக்கு வந்துடும். ஓ கிளப்ப முடியாது. இப்போ வந்து இதை மரியாதை சவுத்து பிரித்து காட்ட போகிறான். உள்ள எப்படி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கருவாடு. பாருங்க அப்படியே. அப்பா கருவாடு அப்படியே செட் ஆயிட்டு வரும். ஓபன் பண்ணுவாங்க அப்படியே கருவாடு செட் ஆயிட்டு நல்ல மனம் வரும். அப்படிங்க பாருங்க அப்படியே. நீங்கள் கேட்கலாம், ஏன் இதில் வந்துக்கிட்டு அப்படியே புழு பிடிக்கலைன்னு. பற்ற கருவாடு வந்து இப்படி தான் இருக்கும், புழுவே பிடிக்காது, உப்பு வச்சிட்டோம்ல. அதே மாதிரி அந்த கருவாடுடைய அந்த ஈரப்பசவுள்ள அந்த தண்ணி கடல் இது அந்த பூமி மண் உறிஞ்சி எடுத்துடும். அப்புறம் அப்படியே அந்த கருவாடு அப்படியே ஆயிரும். பாருங்களேன் இப்போ இந்த பற்ற கருவாடு ரெடி ஆகிட்டு. இப்போ நீங்கள் குழம்புக்கு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த பற்ற கருவாடு அப்படின்னு நினச்சா நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ 1 கிலோ நம்ம மீன் வாங்கி வைக்கிற மாதிரியே இதுவும் 1 கிலோ 2 கிலோ வைக்கணுமோ பெரிய குடும்பத்துக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. அங்கே தான் நம்ம பண்ணுற தப்பு. உங்களுக்கு வந்து இது வந்து குழம்பு மணக்க ருசிக்கிறதுக்காண்டி தயாரிக்கப்படுறதா இந்த பற்ற கருவாடு. இதை வந்து ஆளுக்கு 2 பீஸ் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. 100 கிராம் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா 100 கிராம் கருவாடு இதுலேருந்து நீங்கள் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு மணக்க மணக்க வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு நீங்கள் தனியாக 100 கிராம் எடுத்து கிரேவி செஞ்சுக்கிறலாம், இல்லைன்னா மீன் வாங்கி பொறிச்சுக்கலாம், வேறு எந்த சைடிஷ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு அருமையாக இருக்கும். இந்த பற்ற கருவாடு வந்து நீங்கள் அதுக்காண்டி தான் மெயினாக யூஸ் பண்ணணும். இப்போ 1 கிலோ வாங்கினீங்கன்னா நீங்கள் உங்கள் 10 நாள் வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு வேணும் இந்த கருவாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் எங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறலாம். சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.